டிஜிபி டி கே ராஜேந்திரனின் பணி நியமனத்தை சட்டவிரோதம் என அறிவிக்கக் கூறிய வழக்கில் தமிழக முன்னாள் தலைமை செயலர் ராமமோகனராவ் டி கே ராஜேந்திரன் சசிகலா உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழக காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பதவி நீட்டிப்பு பெற்றார் இந்நிலையில் குட்கா முறைகேடு தொடர்பான ஆவணங்களை திட்டமிட்டு மறைத்து டி கே ராஜேந்திரன் பதவி நீட்டிப்பு பெற்றுள்ளார் என மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார் இரண்டாயிரத்து பதினேழு நவம்பரில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் ஆவணங்கள் அனைத்தும் சசிகலாவின் அறையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜேந்திரனின் நலன் கருதியே அந்த ஆவணங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது மனுவில் குற்றம் சாட்டியிருந்தாா் எனவே டி கே ராஜேந்திரனின் பணி நீட்டிப்பு நியமனத்தை சட்டவிரோதம் என அறிவித்து உத்தரவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார் மேலும் குட்கா முறைகேடு தொடர்பாக சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைத்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு காவலர் சட்ட விதிப்படி புதிதாக டிஜிபியை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சசிதரன் ஆதிகேசவலு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் எந்த பொறுப்பிலும் பதவியிலும் இல்லாத சசிகலாவின் அறையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன என்றும் இது தொடர்பாக வருமான வரி புலனாய்வுத்துறை இயக்குநரே அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகனராவ் டிஜிபி டி கே ராஜேந்திரன் சசிகலா வருமான வரித்துறை தலைமை ஆணையர் சிபிஐ இயக்குநர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மனுதாரர் தாக்கல் செய்த ஆவணங்களின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்